வணக்கம். இன்றைக்கி மங்கை இலத்தில் வந்து பீர்க்கங்காய் மசாலா செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இது வந்து சப்பாத்திக்கு சாப்பாட்டோட எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். வாங்க அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பீர்க்கங்காய் மசாலாவுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். பீர்க்கங்காய் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு 5 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், பொட்டுக்கடலை தூள் வந்து 2 டீஸ்பூனு, உப்பு தேவைக்கேற்ப. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பத்தை வச்சு வானல் வச்சாச்சு. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கடுகு அதே போட்டு போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுலேயே தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3 சேர்த்துடலாம். போட்டுட்டு நல்லா கலந்துடலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வந்து பீர்க்கங்காயை சேர்த்துடலாம். இதில் பீர்க்கங்காய் போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு வந்து இப்போ போடக்கூடாது, லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா வெந்தவொடனே பீர்க்கங்காய் ரொம்ப கொஞ்சமாக ஆயிரும். பீ உப்பு போட்டோமா அப்புறம் அதிகமாக கக்கும் உப்பு. அதனால் இதில் வந்து நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் இப்போ வருங்க நல்லா வெந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு. உப்பு போட்டுட்டு இதோடைய பொட்டுக்கடலை தூளையும் கலந்துடலாம். பொட்டுக்கடலை தூள் உப்பு எல்லாம் போட்டு எல்லாம் கலந்தாச்சு. எல்லாம் எல்லாம் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக இதெல்லாம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், பீர்க்கங்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.